sen cep ile yarı. இப்படி தட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம ஊறுகாய் செஞ்சு வச்சுருப்போம்ல, அதில் ஒரு ஸ்பூன் வச்சு இதை இலைய அப்படியே மடித்து குடிச்சிடணும். இப்போ இந்த பூவரச இலையோட சத்தம் இந்த கொடுக்கட்டையில் சேர்த்து வரும், அது நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்ச பிள்ளையா இருக்கு. இன்னைக்கு பூவர் சேலையில் கொழுக்கட்டை செஞ்சு நம்ம நெய்வேத்தியம் படைக்கிறோம். பிள்ளையாருக்கு நம்ம நெய்வேத்தியத்துக்காக சுண்டல் பண்ணியிருக்கோம். பொங்கல் பண்ணியாச்சு. மூணாவதாக நம்ம வந்து பூவர் சேலை கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். அது எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், பூவர் சிலை இருக்கிற பச்சை நிறமெல்லாம் அப்படியே கொழுக்கட்டையில் இறங்கியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்கு. பிள்ளைக்கு படைத்த நெய்வேத்தியம் கொழுக்கட்டை நந்தனம் சாப்பிட்டு வந்தது எப்படி இருக்குன்னு சொல்லலாம்.